இது. ஸோ எல்லாருமே வந்து இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வருஷம் செலிப்ரேஷனுக்காக அவங்க வந்து $1.8 million ஒருத்துள்ள டாலர்ஸ் வந்து, ஐ மீன் ஒருத்துள்ள காயின்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளும் வந்து இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரி, அது என்னென்ன டாஸ்க் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ட்ரேட் ஈவெண்ட், அதே மாதிரி ஒரு சில ஷேர் ஈவெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறது மூலமாக ஒரு ஸ்பின் கிடைக்கும். ஸ்பின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு லக்கி ட்ரா ஸ்பின் மாதிரி இருக்கும். இதில் கோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு இடத்துல நிற்கும். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வின் ஆகும். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வச்சுருக்கவங்களும் பண்ணலாம், அமௌண்ட் இல்லாதவங்களும் பண்ணலாம். ஸோ அதை வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சப்போஸ் யார்ட்டையும் பைனான்ஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 நாள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க. சரியா? சரி, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, ரெண்டு டாஸ்க் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லைனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஷேர் திஸ் ஆக்டிவிட்டி அண்ட் சோசியல் மீடியான்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஷேர் பண்ணாலே ஒரு ஸ்பின் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எந்த வித மணியும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தேவையில்லை. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லி ரெஃபர், ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டுக்கு உங்களோட ரெஃபரல் லிங்கை அனுப்புனீங்கன்னா அவர் வந்து அக்கௌண்ட் அந்த ரெஃபரல் லிங்கில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா எனக்கு 2 ஸ்பின் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா 2 ஸ்பின் கிடைக்கும். 2 ஸ்பின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல 2 டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ இது வந்து கிடைக்கும். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வின் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த தேங்க்ஸ் ஆப்ஷன் வந்துன்னா மட்டும் வின் ஆகாது, மற்றபடி எது வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கும். சரியா? ஒரு சிலருக்குலாம் வந்து நல்லாவே வந்து அமௌண்ட் கிடச்சிருக்கு, $50 $60 ஒருத்துள்ள காயின்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, அமௌண்ட் உள்ளவங்க ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் வால்யூம் CHR அதே மாதிரி CHZ, ஸோ இந்த மாதிரிப்பட்ட காயின்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து 2 ஸ்பின் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இந்த ட்ரேட்னா என்ன அப்படின்னா, வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 6600 வால்யூம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்காக பை பண்ணி செல் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 100 காயின் பை பண்ணி 100 காயின் செல் பண்ணுறீங்கன்னா 200 வால்யூம்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ 6600னா 3300 CHR பை பண்ணி செல் பண்ணணும். ஸோ பெரிய அமௌண்ட் இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் பை பண்ணி செல் பண்ணிடலாம். அப்படி இல்லை, சின்ன சின்ன அமௌண்ட்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி செல் பண்ணணும். ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணிடலாம். ஆனால் மார்க்கெட் வந்து சைடுவேல இருக்குது, ஆர் மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்மால் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. சரியா? ஸோ இதில் என்னென்ன காயின் இருக்குன்னா, CHR, CHZ, டேட்டா, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது, TRX எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து இது ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, 10,000 USDT வால்யூம். சரியா? இந்த வால்யூம் வந்து 10,000 USDTனா பெரிய அமௌண்ட்டு நினைக்கணும்னா, இதை வந்து நீங்கள் லிவரேஜில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 10,000 USDT முடிச்சிடலாம். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Binance USD மார்ஜின் ட்ரேடிங்கில் வந்து 10,000 USDT வால்யூம் கொண்டு வந்தீங்கன்னா 2 ஸ்பின் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1,000 கான்ட்ராக்ட், இதுதான் அப்படி தான், Binance காயின் மார்ஜின் ட்ரேடிங் பேரில் 1,000 கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கும் 2 ஸ்பின் எனபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மஸ்ட் வந்து எல்லோரும் ஃபஸ்ட் உள்ளதும் லாஸ்ட் உள்ளதும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காயின் ஓரளவு ரீசனபிளாக மூமெண்ட்டு இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த காயின்ஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஸ்பின் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி ஃப்ரீயாக வந்து இந்த காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கைஸ் ஆன்கோயிங் ஈவெண்ட். ஸோ இது தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரும் பைனான்ஸில் அக்கௌண்ட் இல்லைனாலும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.